Hi friends, welcome back to Marumagal Illam Amrisha's Kitchen. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு vlog உங்க கூட ஷேர் பண்ண போறேன் friends. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlog. வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு காலையில எழுந்தவுடனே first எப்பவும் போல பால் காய்ச்சாச்சு. So quick ஒரு காபி போட்டு குடிச்சிட்டு அடுத்த ரெகுலர் ரோட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் காலையில் எழுமணுன்னே இட்லி வந்து இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுட்டேன். ஸோ இட்லி பாயில் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ சட்னியுமே அரைச்சி தாளிச்சு வச்சுட்டேன். தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி அரைச்சிருக்கிறேன். ஸோ ஓவரால் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுது. நான் ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிச்சாச்சு. அப்படி கண்டினியூஸாக லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, ரசம் கொதிக்க வச்சுருக்கிறேன், ரைஸுமே வச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 தான் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப குயிக்காக வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சர்ச்சுக்கு போகணும். ஸோ சமையலாம் முடிச்சுட்டு கோலம் போடணும், அப்புறம் நிறைய வேலை இருக்குது நைட்டு சர்ச்சுக்கு போனால. ஸோ தான் குயிக்காக லஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைஸ் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து சும்மா எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு தான் வதக்குவேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அப்புறமாட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக வெந்துடும். அப்புறமாட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக காயத்தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டுது. பாருங்க, பாத்திரத்துலேயே ஒன்றோடி ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்குது. ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கிற நேரத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருது. ஸோ ஒன்றோடி ஒன்று வந்து ஒட்டாது, அண்ட் ஆல்சோ பாத்திரத்துலேயும் கூட ஒட்டாது. ஸோ உருளைக்கிழங்கு ரெசிபி சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 2 பல்லாரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகமும் பல்லாரியும் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போடுறப்ப நல்லா வாசமாக இருக்கும். ஓகே, இப்போ அது ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் ஒரு பவுலில். பாருங்கள், முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பெப்பர் வந்து கத்தியில் தான் எடுத்து போடுவேன். ஏன்னா ஸ்பூனில் போட்டால் கொஞ்சம் நிறைய ஆன மாதிரி ஆயிருது, புக்குன்னு உளுந்த மாதிரி உளுந்துரும். ஸோ அதனால தான் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுவேன். நமக்கு எவ்வளோ காரம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. முட்டையிலேயே போட்டு உப்பும் பெப்பரும் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுவுமே நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்கிற முட்டையை இந்த பல்லாரி கேப்சிகம் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெப்பர் உப்பு எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே நம்ம முட்டையிலே மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கேப்சிகம் எக் பொடி மாஸ் ரெடி ஆகிட்டுது. உண்மையாகவே இந்த ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. நீங்களுமே ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுதுன்னு. லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாரமே ஆன் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ ப்ராசஸிங்லாம் முடிச்சு ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. ஸோ துணியெல்லாம் கொண்டு காய போட்டுட்டு வந்துடலாம். அதோடய நமக்கு அந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி காலேஜ் இருக்கனால துணி வாஷ் பண்ணலாம் டைமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே இல்லைனா அந்த மாதிரி ஹாலிடேஸில் தான் நமக்கு டைம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து காலேஜ் லீவ் விட்ருக்காங்க. பட் ஆனாலுமே பிஎட்னால கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இன்றைக்கி எந்த ஒர்க்குமே நான் வந்து ஸ்டடி சம்மந்தமாக பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஈஸ்டர், மாஸ்க்கு போகணும். ஸோ அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனில் தான் மைண்ட் இன்றைக்கி ஃபுல்லுமே இருக்குது. ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு என்ன கோலம் போடலான்னு நான் எங்கள் ஆன்ட்டியும் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த கோலம் போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுது. இது பார்த்திங்கன்னா இந்த கோலத்துக்கு புள்ளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 to 21 ஊடு புள்ளி. ஃபுல்லுமே ஃப்ளார்ஸாக வர மாதிரி உள்ள கோலம் தான். ஒரு 6-7 பூ வரும், அவ்வளோதான். ஸோ அப்படி ஜாலியாக எங்கள் அத்தையும் நானும் கதை பேசிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து கோலம் போட்டிருந்தேன். ஸோ டைம் பாஸ் ஆனதே தெரியலை. எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியன், அதாவது ஒரு மாமியார் மாதிரியே. ஒரு நாள் கூட அவங்க எங்கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது, ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிடுவாங்க. ரொம்ப கைண்டாக அண்ட் ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பாங்க. இட்லியும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு வந்து இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு. அப்படி ஒரு நல்ல ஒரு தங்கமான மாமியார்னு தான் அவங்கள சொல்லணும். வீட்டில் எங்கள் அத்தை கூட இருந்தாலே டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு ஜாலியாக ரெண்டு பேருக்கும் டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கும். நல்லா பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் ரெண்டு பேரும்.
அண்ட் சமையல் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிச்சனில் இருந்து காலையில் சமையல் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஸோ எதுவுமே நான் ஏதாவது கருக்கிட்டால் கூட அவங்க வந்து என்னை ஒரு நாளுமே திட்டினதே கிடையாது. அடுத்த தடவை எப்படி ஆகாமல் பார்த்துக்கோமா அப்படின்னு அன்பாக தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே அப்படி என் ஹஸ்பண்டுமே அவங்க கேரக்டர் தான், ரொம்ப ஜாலி டைப் அண்ட் ரொம்ப அன்பாக பொறுமையாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பேசிட்டே கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப 1 hour போட்டிருக்கோம் அந்த கோலத்தை பார்த்திங்கன்னா. பேசிட்டே போட்டனால ரொம்ப தெரியலை, ஆனாலும் கூட கால்லாம் பயங்கர வலி. இல்லையா கோலம் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு இப்போ போய் ஈவினிங் சூடாக ஒரு காஃபி போட்டு குடிப்போன்னு பாலை காய்ச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி எனக்கும் எங்கள் அத்தைக்கும் தான், என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா எல்லோரும் குடித்தாச்சு அப்போதே. ஸோ நாங்கள் இப்போ தான் கோலம் போட்டுட்டு வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படி காஃபி குடிச்சிட்டு ஒரு 1 hour உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஈஸ்டர் நைட்டு சர்ச்சுக்கு போகணும்ல, ஸோ பூ வாங்கிட்டு வர சொன்னோம், வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சாமி ஃபோட்டோவுக்கு, ஜீசஸ் ஃபோட்டோக்கு வைக்கிறதுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எனக்கும் எங்கள் அத்தைக்கும் பூவும், இது பார்த்திங்கன்னா 180 rupees அன்றைக்கி இவ்வளோ பூவும், பட் நிறையவே இருந்துச்சு. இது பாருங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக ரோஸ் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே ரோஸ் வைக்கிறது கிடையாது, சும்மா ஃபோட்டோஸ்க்கு அப்படி வச்சுறது, ஏதாவது ஜீசஸ் ஃபோட்டோஸ் அப்படி வச்சுறது, மற்றபடி தலைக்கெலாம் வைக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ பூவை வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், நைட்டு சர்ச் போனாரம் தான் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கோம். எங்கள் ஆண்டி வந்து கிரேவி வச்சாங்க, நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருந்தேன். ஸோ நாங்கள் சப்பாத்தி போட்டு முடிக்க நேரம் என் ஹஸ்பண்டுமே பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு ஆளுக்கு 2 chapatis 2 பரோட்டா வச்சு அப்படி சாப்பிட்டோம். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சுது. பரோட்டாவும் சப்பாத்தியும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெனுவாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சுது. நான் இன்றைக்குள்ளே வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி குயிக்காக டின்னர் வரைக்கும் குயிக்காக முடித்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியாச்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்.